Hi guys, welcome back to our channel. நம்ம இங்க பார்க்க போறது எந்த ஷாம்பு யூஸ் பண்ணா நமக்கு ஹேர் ஃபால் இல்லாம இருக்கும் and எந்த ஷாம்பு ஸ்மூத்தனிங் பெஸ்ட் and ஸ்ட்ரைட்டிங் பண்ண எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்மூத்தனிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல. சோ இப்போ வந்து நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணா ஓகே நம்மளோட ஸ்மூத்தனிங் ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். and நார்மலா இருக்க ஹேருக்கும் இப்போ வேவியா இருக்க ஹேரும் நம்ம வந்து சாஃப்டாக வேணும் அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கும் நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்மூத்தனிங் பண்ணும்போது நான் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர்கன் ஆயில் ஆஃப் மராக்கோ அப்படிங்கிற ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷாம்புவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மூத்தனிங் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸ்மூத்தனிங் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கெல்லாம் கேர்ள்ஸ் ஆயிரும். ஸோ அந்த கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட நேச்சரான ஹேர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹேர் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் வளர்ந்துட்டுருக்கும். அந்த ஹேர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது அண்டு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம சீவுறோம் அப்படின்னா இங்கே மட்டும் ரொம்ப பஃப்னு இருக்கும், கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸ்மூத்தனிங் பண்ண ஹேருக்கு. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து சரி மேட்ரிக்ஸை விட வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராண்ட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ண ஷாம்பு தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. அண்ட் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேட்ரிக்ஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் நான் ஸ்மூத்தனிங் பண்ணும்போது நான் மேட்ரிக்ஸ் பிராண்டு தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஷாம்பு தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கிறதா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வேறு எந்த ஷாம்பு வந்து நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ண ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் வந்து எதுவுமே நமக்கு மென்ஷன்லாம் பண்ணலை, ஸ்மூத்தனிங் ஹேருக்கு யூஸ் பண்ணணும் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டிங் ஹேருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண அப்படிலாம் மென்ஷன் பண்ணலை. நார்மலாக இருக்க ஹேருக்கும் ஹேருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட பேர் நான் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆயில் ஆஃப் மராக்கோ அப்படின்னு சொல்லி தான் நான் சர்ச் பண்ணேன். அண்ட் இதோட ப்ராண்ட் பார்த்திங்கன்னா ஹெர்பல் எசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு. இது வந்து 400 ml வருது. அண்ட் நம்ம மேட்ரிக்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா 200 ml தான் வரும். ப்ளஸ் 200 ml நமக்கு வந்து 395 கிட்ட வரும். அண்ட் பெருசு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதோட ரேட் நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். அண்டு ஆமாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் இதுவும் கண்டிஷ்னரும் சேர்த்து 688 ருபீஸ் எனக்கு வந்தது. ஸோ ரெண்டுமே 400 ml தான். ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அண்டு சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக கொடுக்க செய்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் 0% கலரன்ஸ் குளுட்டன் போட்டிருக்கு. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரில. நமக்கு ஷாம்பு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அண்ட் நமக்கு ஹேருக்கு நமக்கு செட் ஆகுதான்னு பார்த்து யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த ஷாம்பு வந்து நான் ஒரு 2 weeks தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன். அண்டு இந்த ஷாம்போட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான பிஸ்கெட் ஸ்மெல் அண்ட் ஹெர்பல் ஸ்மெல்லாக தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒரு 12 hours கிட்டே இருக்குது. நம்ம இப்போது மார்னிங் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த ஸ்மெல் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம அங்கே தூரத்தில் நடந்து போனாலும் அந்த ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்குது. தூரம்ல ஒரு 5 அடி 6 அடி தள்ளி நம்ம நடந்து போனாலும் பக்கத்தில் இருக்கவங்க ஓ வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேமேஜான ஹேர் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி செய்யும் போதே நமக்கு 2-3 ஹேர் வரும். இப்போ எனக்கு வரல. ஸோ முன்னாடிலாம் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து டேமேஜ் ஹேர் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணும் போதே நமக்கு வந்து கிளியராக செய்யுது. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னா நமக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து யூஸ் பண்ணது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1 day இருக்கும் வாஷ் பண்ணி. இதுவே நான் வந்து ஒரு கிளினிக் ப்ளஸ்ஸோ இல்லை டவ்வோ யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இந்த பஃப் வந்து இப்போது இந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த பஃப் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பஃப் வந்து கீரை வந்து நம்மளோட ஸ்மூத்தனிங் ஹேர் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த பஃப் அப்படிங்கிறது கொடுக்கலை. அண்ட் ஈவன் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த சைடும் கேர்ள்ஸ் இருக்குது. பட் அதே மாதிரி நமக்கு சாஃப்டாக இருக்க செய்யுது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு 70-90% ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்மூத்தனிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்மூத்தனிங்கே போகிறோம். சிலர் தான் கொஞ்சம் வேவாக இருந்தாலும் ஸ்மூத்தனிங் பண்ணுறாங்க. ஸோ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தான். பட்
அந்த ரொம்ப கேர்ள்ஸ் கிடையாது, ஒரு மாதிரி வேவான ஹேர் தான். ஆனால் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா அந்த வேவ் ஹேரே எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சரி ஓகே நம்ம ஸ்மூத்திங் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி நான் பண்ணேன். 2018 ஒன்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் 2021 நான் ஒன்று பண்ணேன். ஸோ 2 times தான் நான் ஸ்மூத்திங்கே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சரி ரொம்ப நாளாக நான் மேட்ரிக்ஸ் அவ்வளோ காஸ்ட் போட்டு வாங்கி எனக்கு 1 month தான் வருது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே வேறு ஏதாவது ஷாம்பு கிடைக்க தான் நான் ஒரு 1 or 2 months கிட்டே நான் டவ் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ட்ரெஸ்மீ ஆஃப்டர் தட் வேறு பயோட்டிக் ஷாம்பு கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அது பயோட்டிக், ஆமாம் அது கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்பிள்லலாம் ஆஃபர்ஸ் போடும்போது நான் பார்த்து சரி ஓகே இது ட்ரை பண்ணலாம், செட் ஆச்சு அப்படின்னா பயோட்டிக் கிடையாது வாவ் ஷாம்பு. ஸோ வாவ் ஷாம்பு நான் ட்ரை பண்ணிக்கேன். இது செட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அகெயின் இதே பெரிய பேக்காக வாங்கிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுவும் எனக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா வாவில் பார்த்தீங்கன்னா ஆனியன் இருந்தது, எனக்கு கொஞ்சம் ஆனியன் ஸ்மெல் தான், பட் ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல், அந்த ஆனியன் ஸ்மெல் தான் வந்தது எனக்கு, பட் ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அது யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல்க்காகவே நான் வந்து சரி ஓகே இந்த ஆனியன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அது யூஸ் பண்ணாமல் விட்டேன். ஸோ ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிருக்கும்போது தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து இதை ரெஃபர் பண்ணான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அவள் அந்த ஷாம்பு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து சரி ஏதோ ஷாம்பு வாங்குற அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அவள் ஸ்மூத்தனிங்கும் பண்ணலை, நார்மலான ஹேர் தான், வேவாக இந்த மாதிரி ஒரு வேவான ஹேர் தான் அவளுக்கு நேச்சுராகவே இருக்கும். அப்புறம் ஒரு 1 week பார்த்திங்கன்னா அவளோட ஹேரே அந்த ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி சூப்பராக மாறி இருந்தது, ப்ளஸ் சாஃப்டாக இருந்தது. ஓகே அதுக்கப்புறம் தான் என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டு தான் ஓகே இதே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நைக்காவில் ஆர்டர் போட்டு வாங்கினது. ஸோ நைக்காவில் பார்த்திங்கன்னா 688 rupees நான் வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா அது 895 அந்த மாதிரி தான் இருந்தது நான் பார்க்கும்போது. ஸோ எப்போ ஆஃபர் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து 688 வாங்கும்போது இந்த ரெண்டுமே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இதுவே நீங்கள் 900 or 950 வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஃபர் எப்போ போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இப்போ ஷாம்பு மட்டும் நான் ரேட் சொல்கிறேன். ஷாம்பு மட்டுமே பார்த்திங்கன்னா 600 rupees போட்டிருக்கு. அண்ட் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா 650 rupees போட்டிருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து 1200 கிட்ட வந்துடுது, 1250 வருது. ஸோ ஆஃபரில் நான் வாங்கினாலே எனக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த ரேட் வந்தது. ஆஃபர்லாம் வாங்குறோமே எப்படி இருக்கும், டேட்லாம் இதாக இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ டேட் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். இதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு பிஎன்ஜியோட ப்ராடக்ட்டு. நான் வாங்கின ஷாம்பு பார்த்திங்கன்னா ரிப்பேர் அப்படின்னு இருக்கு, ரிப்பேர் ஆர்கனாயில் ஆஃப் மொராக்கோன்னு இருக்குது. ஸோ இதிலே வந்து வேறு வேறு இது இருக்கு, ரிப்பேர் இல்லாமல் டேமேஜ்டு ஹேரா சம்திங் வேறு ஏதேதோ இருந்தது. நான் உங்களுக்கு வந்து லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன், இதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். வேறு இதோட லிங்க் வந்து நான் வந்து அடிஷ்னலாக அப்படின்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இதுதான் வாங்கியிருந்தா சரி ஓகே நம்ம வந்து வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு அது நல்லலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ரீசனுக்காக சரி ஓகே இதுவே நான் வாங்கிட்டேன். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ரிப்பேர் இருக்கு இல்லையா, இந்த மொராக்கோ ரிப்பேர் ஆஃப் மொராக்கோ ஆர்கனாயில் மொராக்கோ ரிப்பேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நைக்காவில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. வேறு வேறு இது இருக்கு இல்லையா, சேம் இதே ஷாம்புலேயே வேறு பேர் போட்டிருக்கோம், ரிப்பேர் இல்லாமல் ஹேர் ஃபால் சம்திங் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அமேசான்லேயே இருந்தது. அண்ட் ரேட்டும் பார்த்திங்கன்னா ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் சேர்த்தே 588 தான் இருந்தது. ஸோ அது வந்து நான் ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ தெரில. ஒருவேளை இது நிறைய பேர் யூஸ் பண்ணனால ரொம்ப டிமாண்டாக இருக்கான்னு தெரியல. இதுவே நான் வந்து அமேசான்லேயே ஆர்டர் போட்டேன். நான் இப்போ வந்து மார்னிங் தான் ஆர்டர் போட்டிருக்கேன், ஈவினிங் அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. ஸோ அது வந்து கேன்சல் பண்ணனால சரி ஓகே அகெயின் வந்து நைக்காலே தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நைக்காவில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் நைக்காவில் ஆர்டர் போட்டுட்டேன். அண்டு சரி அந்த ஸ்டோரி நான் இன்னொரு இதிலே நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த நைக்காவில் என்ன நடந்தது, என்ன ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு நைக்காவில், ஏன் நான் ஷாம்பு ஆர்டர் பண்ணி எனக்கு வரல அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இந்த இந்த ஆர்கன் ஆயில் ஆஃப் மொராக்கோ அப்படிங்கிற ஷாம்பு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மூத்தனிங் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாம்புனா யூஸ் பண்ணணும், சும்மா பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கி எனக்கு வந்து அந்த இது எனக்கு வெறுத்து போச்சு, ஒரு பெருசாக
இது பாக்ஸாக வாங்கிட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா டவ் யூஸ் பண்ணிருப்பீங்க, பெருசு அவர் இந்த 55, 58 ஆர் 65க்கெலாம் விற்கும் இல்லையா, அந்த பெரிய பாக்ஸு அது யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ எனக்கு டவ் வேணாம், வேறு ஏதாச்சும் எனக்கு ஒரு பிராண்டான இது வேணும், அண்ட் என்னோடய ஹேருக்கு வந்து நல்லதாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், என் ஹேரு சில்கியாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நைக்கா லிங்க் கொடுக்குறேன், அண்ட் அமேசானை நான் அந்த இன்னொரு இது பார்த்தேன்லையா அதுவும் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.